ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் 4, 5, 6 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரான முதல் 3 மாதங்களில் வந்து நிறைய பேர் நிறைய சிம்டம்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இன்னும் சொல்ல போனால் நம்ம அந்த ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரான 4, 5, 6 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நல்லாவே செட்டில் ஆகி நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிருப்போம். நம்ம பேபி மூமெண்ட்ஸை வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பெரும்பாலும் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போயிடும். ஒரு 90% பேருக்கு வந்து நார்மலாக போயிடும். ஒரு சில பேருக்கு தான் ஏதாவது சிக்கல்கள் வந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரைமஸ்டர்லையும் நமக்கு வந்து சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா, நம்ம அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். ஸோ அதனால் அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் நான் 1 by 1 உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது இல்லை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அசால்ட்டாக இல்லாமல் உடனே வந்து டாக்டரை போய் பார்த்துருங்க. இப்போ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சைன், வார்னிங் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வஜைனல் ப்ளீடிங். அதாவது இந்த 4 மாதத்துலேயோ இல்லை 5வது மாதத்துலேயோ 6வது மாதத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளீடிங் மாதிரி, நமக்கு பீரியட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீடிங் ஏதாவது வந்தது அப்படின்னா, நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எப்போவோ தானே வருது, இல்லை ரொம்ப கம்மியாக தானே வருது அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது ஒருவேளை இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிளாசண்டா ப்ரிவியா, அதாவது நஞ்சு கொடி இறக்கம், அப்புறம் லோ லையிங் பிளாசண்டா, நஞ்சு கொடி கீழிறக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத உடனே பார்த்து நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃப்ளூயிட் லீக்கேஜ், ஏதாவது வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி ஏதாவது லீக்கேஜ். இப்போ நிறைய பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாலாம் இருந்தது அப்படின்னா அது தெரியாது, யூரின் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அது இல்லாமல் அப்பப்போ உங்களோட பேண்டீஸில் வந்து நீங்கள் வந்து யூரின் போயிட்டு வந்தும் கூட, தண்ணி எதுவும் குடிக்காத நேரத்தில் கூட உங்களோட பேண்டீஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஈரமாகுதா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி எப்போவுமே ஒரு மாதிரி யூரின் போகிற மாதிரி ஃபீலிங், தண்ணி அடிக்கடி போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் வந்து உடனே போய் டாக்டரை பார்த்துடணும். ஏன்னா அது வந்து உங்களோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜாக கூட இருக்கலாம், அதாவது பனிக்குட நீர் லீக்கேஜாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்யூஷுவலான பெயின், அதாவது இது வரைக்கும் வராத அளவுக்கு ரொம்ப ஹெவி பெயின், அதே மாதிரி அன்யூஷுவலாக வித்தியாசமான ஒரு பெயின், அதுவும் பேக் சைடு பேக்லேயும் அந்த பெயின் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேரத்துலேயே நமக்கு அதிக தடவை அந்த வலி வருது அப்படின்னா, நம்ம வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நமக்கு சொல்லக்கூடிய 4வது வார்னிங் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட்டல் மூமெண்ட், அதாவது குழந்தையோட மூமெண்ட் வந்து திடீர்னு குறையிறது இல்லை சுத்தமாக இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். நம்மக்கிட்டேயே நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறத நம்மளால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸில், அக்கா எனக்கு இப்போ திடீர்னு 6 மந்த்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா, இல்லைனா 7 மந்த்ஸ்லேருந்து பேபி மூமெண்ட் வந்து கம்மியாகிடுச்சுக்கா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மூமெண்ட்டே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு மூமெண்ட் குறையிறது அப்படிங்கிறது நார்மல் தான். ஏன்னா குழந்தை வளர வளர உங்களோட கர்ப்பப்பையில் அது சுற்றி வர்றதுக்கான அந்த இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை விட போக 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 அந்த மூமெண்ட் வந்து குறையும், ஆனால் அதுக்காக இல்லாமல் போகாது. ஸோ உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் எப்போ வந்து உங்களுக்கு சுத்தமாக மூமெண்ட்டே இல்லை, இல்லைனா வந்து இல்லைன்னா இந்த டைமுக்கு இத்தனை தடவை உங்கள் குழந்தையோட மூமெண்ட் வந்து இருந்திருக்கணும், இப்போ அவ்வளோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உடனே வந்து அசால்ட்டாக இருக்காமல் டாக்டரை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சிவியர் ஹெட்டேக், அதாவது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. நீங்கள் என்ன பண்ணி பார்த்தாலுமே, இப்போ வீட்டில் வந்து தலைவலி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தைலம் தடவினா கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும், இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தால் சரியாக போயிடும், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக படுத்திருந்தால் சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சரியாகாமல் தொடர்ந்து சிவியர் ஹெட்டேக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே இமிடியேட்டாக டாக்டர் பார்த்துடணும். இது வந்து உங்களுக்கு ஹை பிபியோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான எக்ஸஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, கிட்னஸ் இருக்குது, பிளரிங் ஆஃப் விஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வை வந்து மங்குற அளவுக்கு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மயக்கம், அந்த
தலைவலி இதெல்லாமே இருந்தாலும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக டாக்டர் பார்த்துடணும். நான் சொன்ன மாதிரி அது வந்து ப்ரீ எக்லாம்ஸே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபியோட ஹைப்பர் டென்ஷனோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சடனாக வெயிட் கெயின் ஆகிறது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டே இருக்கும், அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வெயிட் வந்து ரொம்ப எக்ஸஸாக அதிகமாக வெயிட் போடும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து டாக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுனாலையோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ இருக்காது, கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெயிட் கெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கை கால் முகம் வீக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு பாதம் வந்து வீங்கிறது, கால் வீங்கிறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 100% நார்மல் தான். எல்லாருக்குமே அது பிரச்சனையே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே முகமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், வீங்கி போயிடும், கால் வந்து ரொம்ப எக்ஸஸாக அதிகமாக வீக்கம் இருக்கும், குறையவே குறையாது. அதே மாதிரி இப்போ நார்மல் வீக்கம் அப்படின்னா நம்ம படுத்து எழுந்த உடனே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே இது அதாவது நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது, இதே இது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வீக்கம் வந்து குறையவே குறையாது, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட முகமும் சேர்ந்து நல்ல வீக்கமாக தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் இமிடியேட்டாக போய் டாக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான அதிகப்படியான அறிகுறிகளை வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே போய் அது என்ன, இன்கேஸ் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு டவுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.